நீல்லாத நாளல்ல நாளாகுமா நீல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரம் 45 வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாமாகி இரண்டாம் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல ஜென்ம சரீரமே முந்தினது ஸ்தோத்திரம் ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போன ஆதாம் முந்தின ஆதாம் என்றும் இயேசு கிறிஸ்துவை பிந்தின இரண்டாம் ஆதாம் என்றும் பரிசுத்த பவுலடிகள் இங்கே சித்தரிக்கிறார் முதல் ஆதாம் சாத்தானை சந்தித்தான் ஏதேன் தோட்டத்திலே அதே போல ஆண்டவர் இயேசுவும் சாத்தானை சந்திக்கிறார் முதல் ஆதாம் ஆகிய அந்த விழுந்து போன ஆதாம் அழகான ஒரு தோட்டத்திலே தான் சாத்தானை சந்தித்தார் ஏதேன் தோட்டத்துல ஒரு குறையும் இல்லை எல்லாம் அழகா இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அழகான தோட்டத்தில் தான் சாத்தானை சந்தித்தார் அவன் சந்தித்து அதுல தோற்று போனான் ஆனால் வனாந்தரத்துல எதுவுமே இல்லாத இடத்துல சாத்தானை சந்தித்தார் இயேசு வெற்றி பெற்றார் சோத்திரம் பரிசுத்தாவின் பலத்தினாலே ஹல்லேலூயா முதல் ஆதாம் அவன் தோல்வி அடைந்து முழு மனுக்குலத்துக்கும் பாவத்தை கொண்டு வந்தான் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு இந்த சோதனையிலே வெற்றி பெற்று ஆக பாவத்தை உலகத்திலிருந்து துடைத்தார் ஹல்லேலூயா ஆக ஆண்டவர் இயேசு இப்படி வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வந்து ஆக ஸ்பிரிச்சுவல் ரிசோர்சஸ் ஆக ஆவிக்குரிய மூன்று காரணங்கள் இருந்தது ஆக மூன்று பலன் இருந்தது நம்பர் ஒன் பரிசுத்த ஆவி இரண்டாவது ரிசோர்ஸ் வேத வசனம் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேத வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயித்தார் மூன்றாவதாக ஜபமும் உபவாசமும் ஜபம் வேணும் உபவாசம் நமக்கு வேணும் அநேக நேரத்துல பொதுவாக ஜபம் தான் பண்ணுகிறோம் ஆனால் உபவாசம் பண்றது இல்லை நம்ம உபவாசம் இருக்க விருப்பமும் கிடையாது அதனாலதான் இன்னைக்கு ஜெயம் இல்லை நமக்கு பரிசுத்த வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்ல சில சோதனையில ஏன் நமக்கு வெற்றி இல்ல உபவாசம் பண்றது இல்ல உபவாசம் என்பது சோத்திர ஆண்டவர் நமக்கு கொடுத்த மகா பெரிய கட்டளை ஹல்லேலூயா ஆக பரிசுத்தவான்கள் உபவாசம் பண்ணினார்கள் பக்தன் மோசே 40 நாள் 3 விசை மலையில உபவாசம் பண்ணினார் எலியா 40 நாள் உபவாசம் பண்ணினார் இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார் ஆக கிறிஸ்தவனின் இன்னொரு அடையாளம் உபவாச ஜபம் ஆமென் ஆக கர்த்தர் உங்களை வந்து உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் அநேக புகழ்ச்சிக்குரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார் அப்படிப்பட்ட நேரங்களே நீங்கள் ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும் தனிமைப்பட்டு ஜெபித்தால் உபவாசம் பண்ணினால் ஒரு பெரிய ஜெயம் உண்டாகும் ஹல்லேலூயா சோதனை ஜெயிக்க முடியலையா சில போராட்டங்களா உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி பாருங்க கண்டிப்பா நான் சொல்லுகிறேன் அந்த உபவாச ஜபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு ஹல்லேலூயா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் எல்லா தடைகளை ஆண்டு உடைப்பார் உங்க உபவாச ஜபத்துக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் சாத்தா தோற்று போவான் பரிசுத்த வாழ்க்கையில ஜப வாழ்க்கையில உங்க வேலையில வருமானத்துல சோத்திர குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் காரியத்துல மிகப்பெரிய வெற்றி கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் வந்திருக்கிறார் Amen. Hallelujah.